எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். பொன்னின் செல்வனுடைய முழுக்கதையும் 10 பாட்டாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். 5 பாட்டு ஆல்ரெடி போட்டாச்சு. இன்றைக்கி 6வது பாட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து பூங்குழலி கடலில் விழுந்த நம்ம வந்தியத்தேவனையும் அருண்மொழிவர்மரையும் வந்து காப்பாற்றி படகில் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது கடற்கரையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடற்கரையில் பழுவேட்டையரும் நந்தினியும் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம அருண்மொழிவர்மரை வந்து இவங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. கைது பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன? ஸோ வந்து இப்படி வந்து ராஜா அருண்மொழிவர்மரையே வந்து கைது பண்ண வந்து சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். புத்த பிட்சுக்கள் வந்து நேராக வர்றாங்க. வந்து இப்படி வந்து உங்கள் பையன் அருண்மொழிவர்மர் ஸோ வந்து வேறு லெவலில் இலங்கையில் வந்து எங்களை எல்லாம் காப்பாற்றிட்டுருக்கிறாரு. ஸோ அவருக்கே வந்து நாங்கள் வந்து அந்த நாடை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட வந்து நாங்கள் யோசித்தோம் அப்படின்ற மாதிரி வந்து நன்றி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. அது முடிஞ்ச உடனே பழுவேட்டையர் வந்து ராஜா கிட்டே ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஸோ ஆதித்ய கரிகாலனும் அருண்மொழிவர்மர் ரெண்டு பேரும் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமே வந்து வராமல் இருக்கிறாங்க. அண்ட் வந்து அவங்கள வர வைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கைது பண்ணி வந்து கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சும்மா பரப்பி விடுங்க. பரப்பி விட்டவுடனே வந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து கைது பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பட் அண்ட் வந்து ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, அவங்கள இங்கே வர வச்சிடலாம். அண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து இளவரசனை எப்படி கூப்பிட்டு வரணும் அப்படி தான் வந்து கூப்பிட்டு வரணும், அவனுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ராஜா சொல்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பெரிய பழுவேட்டையர் வந்து இந்த ஐடியாவை கொடுத்துட்டு தான் வந்து அவரை கைது பண்ண ஆளையும் அனுப்பி விடுறாரு. பட் எதுக்காக கடற்கரையில் நிற்கிறாங்க அப்படின்னா வந்து அருண்மொழிவர்மர் கைது பண்ணி கூட்டு வரதுனால கோபமாக வந்தார் அப்படின்னா வந்து அவரை கூல் பண்ணுறதுக்காக உங்கள் அப்பாவை பார்க்க வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணும் அப்படிங்கிறத சொன்னால் கோவப்பட மாட்டார் அப்படின்றதுக்காக வந்து அங்கே நிற்கிறாங்க. ஒரு கப்பலும் வருது. அந்த கப்பலில் யார் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்திபேந்திர பல்லவன். அவனும் வெளியே இறங்கி வர்றான். பார்த்திபேந்திர பல்லவன் பார்த்தவொடனே வந்து நந்தினி கேட்குறாங்க, இது யார் அப்படின்னு கேட்குறப்போ வந்து வீரபாண்டியனுடைய தலையை எடுத்த பார்த்திபேந்திர பல்லவன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. வீரபாண்டியனுடைய தலையை எத்தனை பேர் தான் எடுத்தீங்க, எத்தனை பேர் தான் இதுக்கு வந்து சொந்தக்காரன் ஆவீங்க அப்படின்ற மாதிரி வந்து நந்தினி வந்து கோபமாக பேசுகிறாங்க. அண்ட் வந்து பார்த்திபேந்திர பல்லவன் சொல்கிறான், ஸோ அதை தலையை எடுத்தது வந்து ஆதித்ய கரிகாலன் தான். ஸோ ஆதித்ய கரிகாலனுக்கு தான் அந்த ஒரு கிரெடிட் எல்லாமே வந்து போய் சேரும். அந்த டைம்லேயே ஒரு பொண்ணு வந்து கத்தி கதறுனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து பழுவேட்டையர் வந்து இப்படி கேட்குற அருண்மொழி ஒரு மாதிரி எங்கே அப்படின்னு கேட்குறப்போ இப்படி உங்கள் படைக்கிட்ட தான் வந்து வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து வந்தார். பட் இப்போ வந்து கடலில் முங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல். ஸோ இந்த தகவலும் வந்து இருந்துகிட்ருக்கு. போனவங்க வந்து இன்னும் திரும்பியே வரல அப்படின்ற தகவல். அண்ட் பழுவேட்டையருக்கு வந்து என்னடா இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ அருண்மொழிவர்மர் வந்து கடலில் முங்கிட்டாரே அப்படின்னு சொல்லி வந்து பழுவேட்டையர் வந்து பயப்படுறாரு. பயந்துட்டு நேரம் வந்து கப்பலில் போய் வந்து நான் செக் பண்ணுறேன், நீ போய் சொல்கிறியான்னு செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேரம் வந்து போகிறாரு. போகிறப்போ வந்து பார்த்திபேந்திர பல்லவனும் நந்தினியும் வந்து பேசிக்கிறாங்க. பேசுகிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்திபேந்திர பல்லவன் கிட்ட நந்தினி கேட்குறாங்க, அந்த அழுத பெண் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டவனே நீங்கள் தான் அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் சொல்கிறான். சொல்லி சொல்லி ரெண்டு பேருமே வந்து பேசுகிறப்போ நந்தினியுடைய அழகில் பார்த்திபேந்திர பல்லவன் வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து நேராக வந்து நந்தினி என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காதல் வசனத்தையே விட்டுட்டு இருக்கான். அண்ட் நந்தினி என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து நீ ஆதித்ய எனக்காக ஒன்று பண்ணு, ஆதித்ய கரிகாலனை வந்து இங்கே வர சொல்லு, வேற ஒரு பொண்ணை வந்து அவனுக்கு காட்டி வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இதனால் வந்து நீ இதை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம், உங்களுக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த பிளேட்டை மாத்திரம் நம்ம பார்த்திபேந்திர பல்லவன். இந்த டைமில் பூங்குழலியுடைய அண்ணி ஒருத்தங்க வர்றாங்க. அவங்க வந்து நந்தினி கிட்ட பேசுகிறாங்க, இப்படி ஊமை பெண் வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க, உங்களை மாதிரியே இருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னோன்னே நந்தினி சொல்கிறாங்க, எங்கே இருக்காங்க என்ன ஏது, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட இதை சொல்லிட்டாங்க, இனிமேல் அவங்கள பார்த்தேன்னா என்கிட்ட கூட்டிட்டு வா, இல்லை என்னையாவது அவங்கக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போ, எனக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் பூங்குழலியுடைய அண்ணி வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க, பூங்குழலி படகில் வந்து ரெண்டு பேரை வந்து கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து அருண்மொழிவர்மராகவும் இல்லை வந்தியத்தேவனாகவும் வந்து இருக்கலாம். அவங்க வந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தினால இங்கே வரமாட்டாங்க. அந்த பக்கம் வந்து சில இடங்கள் இருக்குது, அது வழியாக வாய்க்கால் வழியாக வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து சேந்தன் அமுதனன் நான் வந்து அனுப்பிவிட்டுருக்கேன், அவங்க எங்கே போயிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக சேந்தன் அமுதனன் நான் அனுப்பிவிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரம் வந்து நேராக மந்திரவாதி ரவிதாசனும் வர்றான். ரவிதாசனே வந்து மீட் பண்ணுறான். ரவிதாசன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்படி கடலில் வந்து இந்த மாதிரி அலை எல்லாமே வந்துச்சு, இந்த அளவில் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிருப்பாங்க கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து ரவிதாசன் இந்த இடத்துல வந்து சொல்கிறான். இப்போ பூங்குழலியுடைய படகில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். காப்பாற்றி கொண்டு வந்த ஒன்று வந்து வந்தியத்தேவன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் அக்கா சொன்ன மாதிரியே வந்து அங்கே பழையறைக்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே
நம்ம அருண்மொழிவர்மரும் அதுக்கு வந்து ஒத்துக்கிறார். அதாவது என்னென்னா, இப்படி தஞ்சைக்கு போனோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் உள்ளே முங்கி இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பெரிய சம்பவமே நடந்துட்டுருக்கு, நான் போனால் சரியாக வராது, அதனால் அக்காவை பார்க்க போகிறது தான் சரி அப்படின்னு யோசிக்கிறப்போ அருண்மொழிவர்மர் சொல்கிறாரு, பட் ரெண்டு இடத்துக்குமே எனக்கு போக முடியாது, ஏன்னா வந்து எனக்கு விஷக்காய்ச்சல் வந்து பரவிடுச்சு, விஷக்காய்ச்சல் வந்துருச்சு, நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிறதே வந்து அருண்மொழிவர்மர் சொல்கிறாரு. இப்போ வந்தியத்தேவன் யோசிக்கிறான், இவருக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறப்போ வந்து அருண்மொழிவர்மர் வேறு சுயநினைவை இழந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் பூங்குழலியை சேந்தன் அமுதன் சந்திக்கிறான். சேந்தன் அமுதன் என்ன சொல்கிறான்னா, குந்தவை இப்படி சூடாமணி புத்த விகாரம் அந்த இடத்துக்கு நம்ம அருண்மொழிவர்மரை வந்து வர சொன்னாங்க, அங்கே அவங்களும் வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இதை தெரிவிக்கப்படுத்துறதுக்காக ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறப்போ நேராக ரவிதாசன் மந்திரவாதி ரவிதாசன் வந்துடுறான். மந்திரவாதி ரவிதாசன் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பூங்குழலியை வந்து பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவிதாசன் பின்னாடியே ஓடி பார்க்குறான். ஃபைனலி ஒரு புதக்குழியில் போய் ரவிதாசன் விழுந்துடுறான். உன்னால் முடிஞ்சால் தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக பூங்குழலி இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து இந்த தகவல் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. சூடாபாணி புத்த விகாரத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி, நாகப்பட்டினத்தில் இருக்குது, போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ வந்து புதக்குழியில் விட்டுட்டு வந்துட்டோமே, இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இப்படி வந்து ஒருத்தனை கொண்டுட்டி அப்படின்ற மாதிரி அருண்மொழிவர்மர் நம்மளே சொல்லுவார், அதனால் காப்பாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பூங்குழலியும் வந்தியத்தேவனும் போகிறாங்க. பட் ரவிதாசன் அந்த இடத்துல இல்லை. ரவிதாசனை யார் காப்பாற்றுறாங்க அப்படின்னா பூங்குழலியுடைய அண்ணி, அவங்களும் வந்து பாண்டியர்களுக்கு ஆதரவு தான், அவங்க வந்து இவரை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்தியத்தேவனுக்கு வந்து தெரியுது, ஸோ இப்படி ரவிதாசன் வந்து இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சவொடனே கொஞ்சம் சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இனிமேல் இவங்க வந்து பிளான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து தான் தலையிலேயே வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து தூக்கி போடுறான் வந்தியத்தேவன். அதாவது என்னென்னா, பூங்குழலிக்கிட்ட வந்து இதை மட்டும் சத்தமாக நம்ம பேசலாம் அவனுக்கு கேட்கறது மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, பூங்குழலி நீ வந்து ரவிதாசனை இப்படி மூழ்கடிச்சு வந்து கொன்னுட்ட, நான் பண்ணது நீ பண்ணதும் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறப்போ வந்து, நான் வந்து மன்னரை கடலுக்குள்ளே வந்து மூழ்கடிச்சு வந்து கொண்டுட்டோம்லா, ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டுக்கும் வந்து சரியாக போச்சு, அதனால் மன்னர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ரவிதாசன்கிட்ட வந்து தெரியப்படுத்துகிறான். ரவிதாசனை இந்த விஷயத்தை வந்து நம்பிட்டான். ஸோ இப்படி மன்னரை வந்து நம்ம வந்தியத்தேவனை வந்து கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னா, ரவிதாசன் நேராக வந்தியத்தேவன் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ வந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவனும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். இப்போ சூடாமணி புத்த விகாரத்துக்கு வந்தாச்சு, அங்கே இந்த தகவலும் போயிடுச்சு, அருண்மொழி ஒரு மாதிரி இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவல் போகுது, எல்லாரும் வந்து வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் சேந்தன் அமுதன் நேராக உள்ளே போய், எனக்கு வந்து தலைமை பிட்ஜியை பார்க்கணும், சில விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் முடியாது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், அவங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோடனே, முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தருக்கு காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னா வந்து, சரி ஓகே நான் மட்டும் வந்து வெளியே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தலைமை பிட்ஜி வந்து வெளியே பார்க்குறப்போ நம்ம அருண்மொழிவர்மர் அவருக்கு மட்டும்தான் அது வந்து அருண்மொழிவர்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். சரி, ஏன் ரூமில் வச்சே இவருக்கு வந்து நான் அருண்மொழிவர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரூமில் வச்சே இவருக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அருண்மொழிவர்மரை வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்தியத்தேவன் எங்கே போயிட்டுருக்காரு அப்படின்னா, குந்தவை கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து குந்தவை கிட்டே போயிட்டுருக்கிறாரு. போகிறப்போ குதிரைக்கு கடிவாளம் போடணும், அதுக்காக வந்து ஒரு இரும்பு பட்டறைக்கு நேராக போகிறாரு. இரும்பு பட்டறையில் ஒரு வாள் வந்து அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த வாள் எப்படி இருக்குன்னா, முக்கியமான வாள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது இந்த வாளில் வந்து அப்படியே பாண்டியர்களுடைய அந்த சின்னம் மீன் சின்னம் வந்து அந்த இடத்துல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு, அதை அப்படியே மறைக்கிற மாதிரி அவர் வந்து அவர் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே எதுக்காக இப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல படுத்துறான். படுத்தோடனே வந்து அவனுக்கு ஒரு கனவு வருது. கனவில் என்ன அப்படின்னா, அந்த வாளை வாங்குறதுக்கு சில வீரர்கள் வர்றாங்க. வீரர்கள் வந்து அந்த வாளை வாள் எதுக்காக அப்படின்னு கேட்டோன்னா, அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நேராக அதுக்கான காசு கொடுக்க போகிறப்போ பழவூர் இளையராணிக்கு இது என்னுடைய கிஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவன் கனவில் வந்து தெரியுது. கனவில் வந்து தெரிஞ்சவொடனே டக்குன்னு வந்து முழிச்சு பார்த்துறான். ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து முழிச்சு பார்த்துறான். பார்த்த உடனே குதிரைக்கு கடிவாளம் போடுறதுக்காக அந்த அளவு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்டுட்டு நேராக வர்றப்போ ஒரு பல்லக்கு வருது. ஸோ இந்த பல்லக்கை வந்து பார்த்த உடனே குதிரையை கொண்டு நேராக பல்லக்கு கிட்டே போகிறப்போ நேராக வந்தியத்தேவனை பல்லக்கில் தூக்கி போட்டுறாங்க. போட்டவுடனே அதில் ஒரு ஸ்மெல் வருது, நேராக வந்தியத்தேவன் மயங்கிடுறான். முழிச்சு பார்க்குறப்போ நந்தினியுடைய இடத்துல இருக்கான். நந்தினி என்ன வந்தியத்தேவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டு உனக்கு அந்த மோதிரத்தை தந்து தான் நான் உள்ளே விட்டேன், அதுக்கும் வந்து நீ எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலை. ஆனால் அதே நேரம் அந்த சுரங்கப்பாதையில் நீ இருந்த அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் வந்து உன்னை கொலை பண்ணுறதுக்கு தான் வந்து பழுவேட்டையர் வந்து பிளான் பண்ணார், பட் அதையும் வந்து கையை சேஞ்ச் பண்ணி உன்னுடைய நண்பனுக்கு வந்து கத்தி குத்து பண்ணுற மாதிரி பண்ணது நான் தான், உன்னை அந்த இடத்துலையும் வந்து காப்பாற்றி விட்டேன், உன் நண்பனை வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, ஸோ அதுவும் நான் தான், இது எதுக்குமே வந்து நீ எந்த கைமாறும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல சொல்கிறான். ஸோ இவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் யோசிக்கிட்டே இருக்கிறப்போ நந்தினி அடுத்தது கேட்குறாங்க, எனக்காக நீ ஒன்று பண்ணு, அருண்மொழிவர்மர் எங்கே அப்படிங்கிறத சொல்லு. ஸோ இதுக்காக தான் வந்து இவ்வளோ பிளான் போட்டிங்களா அப்படிங்கிறது நேராக வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நேராக வந்தியத்தேவன் கிட்ட வந்து அடுத்த க்வெஸ்சன் கேட்குறாங்க, உன்னுடைய காதலி எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டோன்னா, காதலி யார் அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னுடைய குந்தவை நான் அந்த இடத்துல வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா குந்தவை எல்லாம் உன்னை மதிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து குந்தவை தேவியை வந்து தப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க.
வந்தியத்தேவனுக்கு அதுவும் சரிதான், குந்தவை நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. எனக்கு ஒரு பறக்கும் குதிரை வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நந்தினி சொல்கிறாங்க. எனக்கு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும், இப்படி ஊமை மூதாட்டி அப்படின்ற மாதிரி இருக்காங்களாமே அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த வாழை எடுத்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இந்த வாழை பார்த்த உடனே நேராக வந்தியத்தேவனுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து நம்ம கனவு பார்க்கல, அதில் நிஜமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுது. சரி, நீ நல்லா சாப்பிட்டு தூங்கு வந்தியத்தேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நந்தினி கிளம்பிடுறாங்க. இவரும் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுறாரு. அடுத்தது நேராக இப்போ குந்தவையை பார்க்க போகணும், பழையறைக்கு போகணும், கோட்டைக்குள்ளே போகணும் அப்படின்னு அந்த மோதிரத்தை காட்டினா அங்கே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத தெரியுது. எப்படி போகலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறப்போ ஒரு பல்லக்கு வருது. பல்லக்குள்ளே யார் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து மதுராந்தக சோழர் இருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே எப்படியாவது வந்து இவர் மூலமாக வெளியே உள்ளே போயிடணும் அப்படின்றத வந்து வந்தியத்தேவன் பிளான் பண்ணுறான். நேராக பக்கத்தில் போய் அபாயம் அபாயம் அப்படின்னு சொல்கிறான். அவரும் வெளியே வர்றாரு. என்ன ஏது அப்படின்னு கேட்குறப்போ நம்ம வந்தியத்தேவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். அதாவது என்னென்னா, பார்த்த இடம் எது அப்படின்னா அந்த கடம்பூர் சம்பூதரையர் மாளிகை. அந்த மாளிகையில் ஒரு பல்லக்கிலிருந்து உங்களை மாதிரியே ஒரு நபர் வந்து இறங்கி வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே இன்னொரு இடத்துல வந்து நம்ம ஒரு சுரங்கப்பாதை இருக்கும், அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நேராக நம்ம மதுராந்தகரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் வந்தியத்தேவன் ஆல்ரெடி பார்த்துருப்போம், அதையும் அந்த இடத்துல போட்டு விடுறான். இப்படி ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு வந்த மாதிரியே வந்து எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே இவனுக்கு ஏதோ மந்திரஜாலம்லாம் தெரியுது போல இருக்கு. இவனை உள்ளே கூட்டிகிட்டு போவோம், கூட்டிகிட்டு போய் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுராந்தக சோழர் நேராக உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போய் நீ தயாராயிரு, என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி வந்து நம்மளும் வந்து உள்ளே இருந்துடுறான். அதே மாதிரி ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் நம்ம ஆள். ஸோ பூஜை பண்ணலாம், எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மதுராந்தக சோழரும் நம்ம வந்தியத்தேவனும் வந்து உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து நான் அடுத்த ராஜா யார் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்தியத்தேவன் நாமளே ஒன்றும் தெரியாது, ஸோ ஏதோ பிளான் பண்ணோம் அப்படின்றது வந்து இவனுக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய படைகள்லாம் வந்து நிற்கிது, ஒரு ஆளுக்கு வந்து மகுடதாரம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். மகுடத்தை வந்து உங்கள் தலையில் வைக்கிறப்போ பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் வந்து தடுத்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தான் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே மதுராந்தக சோழர் யாருன்னு பாரு யாருன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்தியத்தேவன் அப்படி வளரிடுறான். வளர்னவொன்னே மறுபடியும் பாரு மறுபடியும் பாரு ஒரு தடவை தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ செம்பியன் மாதேவி மதுராந்தகன் தன்னுடைய பையனை வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அம்மாவை நான் பார்த்துட்டு வரேன், நான் அப்புறமா வந்து இதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்தியத்தேவனும் வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும், நான் வெளியே வரைக்கும் போய் சும்மா சுற்றிட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரி ஓகே போயிட்டு வந்து சீக்கிரம் வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து மதுராந்தக சோழர் இந்த இடத்துல வந்து சொல்லிடுறாரு. வந்தியத்தேவனும் வெளியே கிளம்புறான். அண்ட் நம்மால் ஸோ மதுராந்தக சோழர் எதுக்காக இங்கே வந்திருக்கார் அப்படின்னா வந்து ஆல்ரெடி சின்ன பழுவேட்டையர் உங்கள் அம்மா கிட்ட அனுமதி, நீங்கள் வந்து ராஜா ஆகிறதுக்கு எல்லாருடைய அனுமதியும் இருக்குது, உங்கள் அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால அம்மா கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு தான் இந்த இடத்துல இப்போது வந்திருக்கிறாரு. ஸோ செம்பியன் மாதவி கிட்டே வந்து போய் கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து நிறைய ஆபத்துக்கள் வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நீ வந்து ராஜா ஆகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மதுராந்தக சோழர் சொல்கிறாரு, எனக்கு வந்து பெரிய பழுவேட்டையர் சின்ன பழுவேட்டையர் எல்லாருமே ஆதரவாக தான் இருக்காங்க. அண்ட் வந்து நாங்கள் தான் வந்து நான் தான் வந்து அடுத்த ராஜாவாட்டும் வாங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் செம்பியன் மாதவிக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் வந்தியத்தேவன் யாரை தேடி போடுறான் அப்படின்னா வந்து குந்தவை தேடி போகிறான். குந்தவை தேடி போகிற இடத்துல வைத்தியருடைய மகனை வந்து பார்க்குறான். வைத்தியருடைய மகன் வந்தியத்தேவனை பார்த்தோன்னே இவன் ஒற்றன் இவன் ஒற்றன் அப்படின்ற மாதிரி வந்து இவனை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா வந்தியத்தேவன் வந்து நான் வந்து ஒற்றன்லாம் ஒன்றும் கிடையாது, மதுராந்தக சோழர் தான் என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இவன் சொல்கிறது உண்மையாக போய் அப்படின்னு சொல்லி அவன் பக்கம் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, இவர் பக்கம் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இப்படியே இருந்துட்டு இருக்கிறப்போ வந்தியத்தேவனுக்கு ஆதரவாக ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. ஸோ வந்து ஒன்று மதுராந்தக சோழர் வந்து கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாரு. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஆழ்வார்க்கடியான் நம்பி அந்த இடத்துல வந்து வந்தியத்தேவனை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னே அங்கேருந்து சில வீரர்களும் வர்றாங்க. வீரர்களை பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன தகவல் கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நீ மதுராந்தக சோழர் வந்து உன்னை பிரசன்னம் பார்க்க தானே வந்து கூப்பிட்டுருக்காரு, என்ன தகவல் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்டவுடனே நம்ம வந்தியத்தேவன் அடித்து விடுறான். ஸோ அவங்க வந்து ஒரு கவலையான ஒரு தகவல் தான் வந்து கொண்டு வர்றாங்க, ஒரு ராஜாவுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து காவலர்களும் வந்து அருள்மொழிவர்மருக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னோன்னே ரொம்ப மக்கள் எல்லாருமே வந்து உடஞ்சி போயிடுறாங்க. இவங்களே யாரும் வந்து நோட் பண்ணல. வந்தியத்தேவனை காப்பாற்றிட்டு நேராக நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த கப்பலில் யார் இருக்கிறா அப்படின்னா குந்தவை தேவி. ஸோ குந்தவை வந்து ஆல்ரெடி நம்ம வந்தியத்தேவனை பார்க்குறதுக்காக அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காத, என்ன நீ பண்ணியோ அப்படிங்கிறத மட்டும் வந்து கிளியராக சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான்.
அண்ட் வந்தியத்தேவனும் குந்தவையும் அந்த போட்டில் வந்து சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி காதலர்கள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து கண்ணோட கண்ணாக வந்து பார்க்குறாங்க. என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, குந்தவை எப்படி அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த பதிவு பற்றின உங்களுடைய தகவல்களை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இடப்பிலேயே இருங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10 பார்ட்டையும் பார்த்துட்டு நம்ம படம் பார்க்க போகிறோம். பயணம் தொடரும்.